சிம்பிளா ஒரு கேசரி வந்து செஞ்சிருங்க. 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, முந்திரி பருப்பு 25 கிராம், திராட்சை 25 கிராம், 5 கிராம் ரெண்டு கிராம் ஏலக்காய். நெய் வந்து ஒரு நம்மளுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 50 கிராம். இப்போ ரவையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடு இருந்ததும் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே நெய்யில் நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு வாட்டர் அந்த மாதிரி அளவு வச்சு தான் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா உப்புமா மாதிரி திட்டு திட்ட ஆயிரும். இப்போ நான் கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன், 1 கப்பு சுகரு. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுகர் வந்து நீங்கள் லாஸ்ட்டாகவும் போடலாம், ரவெல்லாம் வெந்தப்புறவும் போடலாம். இதை மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னா ரவையை போட்டுடலாம். நம்ம ஈஸியாக ஸ்வீட் பண்ணுறது எதுனா நம்ம கேசரி மட்டும்தான். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்த ரவையை போட்டுடலாம். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்தனால ரொம்ப வேகிறதுக்கெலாம் டைம் ஆகாது. ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வராத வரைக்கும் நம்ம கரெக்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நெய்யை நம்ம விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் ரவை கேசரி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பக்குவத்தில் தான். ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெஸ்ஸி கிச்சனுக்கு நீங்கள் ஆதரவு தந்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து நான் ஜோன் கிச்சனாக நாங்கள் மாறியிருக்கோம்.